ப்ரோ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம கோபால் இருக்கான்ல, அவன் லண்டன் போகிறானடா. அடா ஆமாண்டா, நேற்று தான் என்கிட்டே சொன்னான். ஆனால் அவன் சீக்கிரட்டாக வச்சுக்க சொன்னான் மச்சான். உன்னை நம்பி தான் சொல்கிறேன், வெளியாருக்குன்னு சொல்கிறா சரியா? நீங்கள் கேட்டுட்ருக்குது டிடிஎஸ் ப்ரெசன்ஸ் காத்து வாக்கில் ஒரு கதை வித் மீ ஏகே. இன்றைக்கி நம்மளுக்கு வந்திருக்க மெயிலில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரோ இந்த உலகத்தில் யார் நம்புறதுன்னே தெரியல ப்ரோ. நம்மக்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, வெளியே வேறு மாதிரி நடந்துக்கிறாங்க. நான் ஒரு விஷயம் சீக்கிரட்டாக வச்சுக்கோங்கன்னு சொன்னேன், ஆனால் அதை சொல்லி ரெண்டே நாளில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்படி இருக்கிறவங்களை என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் ப்ரோ ப்ளீஸ். நல்ல கேள்வி, ஆனால் இதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் சத்குருவோ இல்லை தீபக் சோப்ராவோ இல்லை. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், நல்லா இருந்தால் கேட்டுக்கோங்க. நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் இது நடந்திருக்கும். ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் பேருக்கு சொல்லியிருப்போம், அதை சீக்ரெட்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்லியும் சொல்லியிருப்போம், ஆனால் கொஞ்ச நாள்லேயே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதில் எங்கெங்க சீக்ரெட் இருக்குது? அது எல்லாருக்கிட்டே இப்போ சொல்கிறாங்களே, நான் அவங்கள ஒன்றும் சொல்ல போகிறதில்லை. இந்த சீக்ரெட்டை வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களை தான் நான் தப்பு சொல்லுவேன். அது எப்படி, அவங்கள நம்பி தானே சொல்கிறோம், பின்ன எப்படி எங்களை தப்பு சொல்லுவ நீ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் உண்மை அதாங்க. பொதுவாக சீக்ரெட்னா என்ன? நம்மளுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயத்தை நமக்குள்ளேயே ரகசியமாக வச்சுக்கிறதுக்கு பேர் தான் சீக்ரெட். எப்போ ஒரு விஷயம் நம்மளை விட்டு வெளியே போகுதோ அப்போவே அதை நம்ம சீக்ரெட் கேட்டகரியிலேருந்து எடுத்துடணும். எனக்கு புரியுது, ஒரு விஷயம் நம்ம வெளியே சொல்கிறோன்னா அது நம்மளுக்கு நம்பிக்கையானவங்கிட்ட மட்டும்தான் சொல்லுவோம். அப்பயும் அது வெளியே போச்சுன்னா அதை நினச்சி ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணுவோம். அந்த சீக்ரெட்டை காப்பாற்றுறவங்களும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அப்படி கொஞ்சம் பேரை தான் பார்க்க முடியும். நீங்கள் அவங்கள நம்பிக்கையானவங்களாக பார்க்குறீங்க, ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கையானவங்களாக யாராச்சும் இருக்கலாம் இல்லையா? அதனால் நீங்கள் உங்கள் சீக்ரெட்டை வெளியே சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் சீக்ரெட்டை வெளியே சொல்கிறதும் வேஸ்ட்டு தான், அதை வெளியே போச்சுன்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதும் வேஸ்ட்டு தான். என்ன பிரதர், ஓகேவா? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், கூகுளில் சீக்ரெட்டுக்கு மீனிங் போட்டு பார்த்தேன், என்ன வந்துச்சு தெரியுமா? த பெஸ்ட் வே ஆஃப் டூயிங் ஆர் அச்சீவிங் சம்திங். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சீக்ரெட் இருந்தால் அதை மறக்காமல் கமெண்டில் லீவ் பண்ணிடாதீங்க. இந்த எபிசோட் பற்றின உங்களோட ஒப்பீனியனு நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் உங்களோட ஒப்பீனியன் எனக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறீங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நீங்கள் கமெண்டில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற எபிசோடு உங்களை வந்து சேரும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற மெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது காத்து வாக்கில் ஒரு கதை வித் மீ ஏகே. அன்டில் நெக்ஸ்ட் எபிசோட், பாய் பாய்.